அஜித் சாரோ விஜய் சாரோ எனக்கு 100 கோடி ரூபா கொடு, 110 கோடி கொடுன்னு அவங்க கொடுக்குறாரு சார். அதை நம்ம ப்ரொடியூசர் தான் என்ன பண்ணணும், 120 கோடி அவங்களுக்கு கொடுத்துட்டோமா, நம்ம ஒரு 80 கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பட்ஜெட்டை. அப்போ பட்ஜெட்டு என்ன கண்டென்ட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. அப்போ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணணும். பட் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறபடி பார்க்க பில்லா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஜித் சார் பயங்கரமாக செலவு பண்ணி படம் பண்ணி, அதே பில்லா இப்போ செலவு பண்ணி பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி டெக்னீஷியன் காஸ்ட் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியெல்லாம் பண்ணிங்கன்னா 250 ஆகும். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தா அவங்க அதனால் ரெவன்யூ க்ரியேட் பண்ணுறாங்க, நம்ம சம்பளமாக பண்ணுறோன்னு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா படம் வந்து இவ்வளோ பர்சனேஜில் இருக்குது ஆனால் ஒரே சேலரியே அவ்வளோ பக்கம் போயிடுது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல ஆர்ட் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பார்க்குறாங்க. அவருக்கு எவ்வளோ சேட்டலைட் பிஸ்னஸ் ஆகுது, எவ்வளோ டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆகுது, எவ்வளோ எஃப்எம்எஸ் போகுது, ஹிந்தி போகுது, தேட்ரிக்கல் போகுது, அதர் ஸ்டேட்ஸ் போகுது அப்படின்னா ஆவரேஜாக எடுத்துக்கோங்க. விஜய் சாரோட கேரளாவோட ரேட்டு வந்து 6 இயர், கர்நாடகா வந்து அதுவும் ஒரு மினிமம் 7-8 போகும், தெலுங்கு வந்து ஒரு 5-6 போகும், அப்போ ஹிந்தி டப்பிங் வந்து 25-30 போகும். ஸோ ஆவரேஜாக பாருங்களேன், தேட்ரிக்கல் தமிழ்நாடு தேட்ரிக்கல் 65 கோடியிலேருந்து 75 போகும். ஸோ உங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்போ டிஜிட்டல் என்னாச்சு, சேட்டலைட் என்னாச்சு. ஸோ 250 CR பிஸ்னஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டு 120 கோடி வாங்கத்தானே செய்வாங்க. அதை நம்ம ப்ரொடியூசர் தான் என்ன பண்ணணும், 120 கோடி அவங்களுக்கு கொடுத்துட்டோமா, நம்ம ஒரு 80 கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பட்ஜெட்டை. அப்போ பட்ஜெட்டு என்ன கண்டென்ட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. அப்போ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணணும். பட் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறபடி பார்க்கணும், பில்லா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஜித் சார் பயங்கரமாக செலவு பண்ணி படம் பண்ணி, அதே பில்லா இப்போ செலவு பண்ணி பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி டெக்னீஷியன் காஸ்ட் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியெல்லாம் பண்ணிங்கன்னா 250 CR. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தா அவங்க அதனால் ரெவன்யூ க்ரியேட் பண்ணுறாங்க, நம்ம சம்பளமாக பண்ணுறோன்னு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா படம் வந்து இவ்வளோ பர்சனேஜில் இருக்குது ஆனால் ஒரே சேலரியே அவ்வளோ பக்கம் போயிடுது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல ஆர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு இப்போ நான் சொல்கிறேங்க, அஜித் சாரோ விஜய் சாரோ ஸ்டூடியோ 9 ஒரு படம் கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் நாளைக்கு ரெடியாக இருக்கோம் சேலரி கொடுக்க. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் இந்தியாலேயும் சரி, நான் சொல்கிறேன் இப்போதைக்கு பிக்கஸ்ட் ஸ்டார் ஆன் டேபிள் ப்ராஃபிட் இஸ் போத் ஆஃப் தெம். ஆமாம் இல்லையா, உண்மை அதுதானே. ஸோ அப்படி இருக்கிற போது அவங்க 120 வாங்கினா என்ன, 80 வாங்கினா என்ன, 150 வாங்கினா என்ன, உனக்கு பிஸ்னஸ் இருந்தால் பண்ண போகிறேன். இல்லை அடிபடுது லாஸ் ஆகுதுன்னா ஏன் போகிறாங்க, ஏன் கழிச்சிட்டு வாங்குவாங்க, லாஸ்ன்னு தெரிஞ்சுட்டு யாராச்சும் போவாங்களா. அவங்க ஒன்றும் சொல்லலையே, நீ வந்து படம் பண்ணு என்கிட்ட வான்னு யாருமே சொல்லலையே. நம்மளாக விருப்பப்பட்டு ஆன் டேபிள் ப்ராஃபிட்டே வந்து 30-40 CR வந்து விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் இருக்குது. இப்போ வலிமை வந்து எல்லாருமே சொன்னது ஓரளவு படம் தான் வலிமை, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி மூவி, நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸோடு இருந்தால் ஒரு நல்ல படம் ஓகே. ஆனால் கலெக்ஷன் என்னாச்சு, 65 CR மேலே. ஸோ பீஸ்டோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 65 CR தாண்டிடும். ஸோ ஓவரால் இப்போ பாருங்கள் தேட்ரிக்கலே இப்படி இருக்குன்னா அப்போ ஓவரால் பிஸ்னஸ் எவ்வளோ, 250 ஆச்சுல. ஸோ இதில் நம்ம சேலரியை நம்ம என்ன பண்ண முடியும். அது கேஜிஎஃப் வந்து வேறு மாதிரி, வேசு வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டே வந்து அவன் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான என்கிட்ட தான் ரைட்ஸ் வாங்கினேன் கன்னடாவில் பண்ணும்போது, அப்போ இருந்தே எனக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு கே.